இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுன்னாகம் பகுதியில் அமைக்கப்பட்ட நோதன் பவர் மின் உற்பத்தி நிலையத்தினால் வெளியேற்றப்படுகின்ற கழிவு எண்ணெய் காரணமாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள குடிநீர் கிணறுகள் பாதிக்கப்பட்டன இதன் காரணமாக அப்பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் குடிநீருக்கு பெரும் சிரமத்தை தற்போதும் எதிர்கொண்டு வருவதோடு இந்த கழிவு கலந்த நீரை பருகுவதனால் உயிராபத்துகளும் பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டது இந்த நிலையில் நோதன் பவர் நிறுவனத்தின் செயற்பாட்டிற்கு எதிராக சூழல் மற்றும் இயற்கை ஆய்வு மத்திய நிலையம் சார்பாக பேராசிரியர் ரவீந்திர காரியவசம் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் மத்திய சூழல் அதிகார சபை இலங்கை மின்சார சபை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சுன்னாகம் நோதன் பவர் நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபை வலிகாமம் பிரதேச சபை தலைவர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் தலைமையிலான மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான பூனேக அலிவிஹாரே பிரியாந்த் ஜாயவர்தன ஆகியோர் தலைமையிலான குழு முன்பாக நேற்றைய தினம் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நோதன் பவர் நிறுவன நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு இடைக்கால தடையுத்தர பிறப்பித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனு மீதான அடுத்த விசாரணையை எதிர்வரும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்கு வரை ஒத்திவைத்தது இதேவேளை நோர்தன் பவர் நிறுவனத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக வலிகாமம் சுன்னாகம் உள்ளிட்ட குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொழும்பிலும் தூய நீருக்கான போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது